நேற்று முன்தினம் நடந்த போட்டியில் நோபால் சர்ச்சை காரணமாக தோனி சுனாமி போல பொங்கி எழுந்த விஷயம் உலக அளவில் ட்ரெண்டாகி வருகிறது. தோனி தன்னை மறந்து நடுவர்களிடம் கோபப்பட்ட சர்ச்சை இன்னும் அடங்கவில்லை. வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. தோனி கிரிக்கெட் விதிமுறைகளை எக்கச்சக்கமாக மீறி இருப்பதாக கூறி அவர் மீது கடுமையான நடவடிக்கையை எடுத்து உள்ளது ஐபிஎல் நிர்வாகம். தோனியின் சம்பளத்தில் இருந்து 50% அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அடுத்த போட்டியில் தோனி விளையாடக்கூடாது என்றும் தோனி மீது நடவடிக்கை எடுத்துள்ளது ஐபிஎல் நிர்வாகம். இந்த மிகப்பெரிய சர்ச்சைக்கு மத்தியில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இருவரும் தோனிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் பல இந்திய முன்னாள் வீரர்களும் தோனிக்கு ஆதரவாக பேசியுள்ளனர். இது குறித்து பேசிய ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் ரன் மிஷின் கேப்டன் விராட் கோலி கூறும்போது, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோற்க வேண்டிய போட்டியை தோனி கடைசி வரை கொண்டு சென்றார். அந்த கடைசி ஓவரில் விக்கெட்டை இழந்த தோனியின் ஓவரை ஐபிஎல் நிர்வாகம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். மெயின் நடுவர் நோபால் சிக்னல் கொடுத்து விட்டார், ஃப்ரீ ஹிட் சிக்னலும் கொடுத்து விட்டார். அதுவரை லெக் நடுவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? பின்னர் கடைசி நேரம் பிரஷரான நேரத்தில் நோபால் சிக்னலை திரும்ப பெற்ற விதம் யாராக இருந்தாலும் அவரை தன்னையே அறியாமல் கோபப்பட வைத்திருக்கும். அதைத்தான் தோனியும் செய்துள்ளார். நடுவர்களுக்கு சந்தேகம் இருக்கும் போது மூன்றாவது நடுவர் எதற்காக இருக்கிறார்? அவரிடம் ஆலோசனை செய்யாமல் போட்டி நடுவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்ததற்கு அவர்கள் மேல்தான் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இதை சொல்வதற்காகத்தான் தோனி கொஞ்சம் ரூல்ஸை மீறி மைதானத்திற்குள் சென்று நடுவர்களிடம் கோபப்பட்டது தவறாக இருந்ததால் நடுவர்கள் செய்யும் தவறை யார் தட்டி கேட்பது? தோனி போன்ற அனுபவமுள்ள வீரர்கள் இதற்கு சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த தவறுகள் இனியும் நடக்காமல் குறையும். அதனால் தான் தோனி கோபப்பட்டுள்ளார். கிரிக்கெட் ரசிகர்கள் அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கும் தோனி அபராதம் விதிப்பது, போட்டியில் தடை செய்வது கிரிக்கெட்டுக்கு நல்லதல்ல. தோனி மீது எடுத்த நடவடிக்கை நடுவர் மேல் எடுக்க வேண்டும். மேலும் தோனி மீது எடுத்த நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் கேப்டன் விராட் கோலி இருவரும் தெரிவித்துள்ளனர். சரி, தலை மீது நடவடிக்கை எடுத்துள்ள ஐபிஎல் நிர்வாகம் ஏன் தவறான தீர்ப்பு கொடுத்த நடுவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை? மேலும் தோனி மீது எடுத்துள்ள நடவடிக்கை சரியா இல்லை தவறா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ச்சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.